இன்றைக்கி நாம் நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா எள்ளுருண்டை தாங்க பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இல்லைங்க, நம்ம உரலில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நாம் வறுத்து வச்ச எள்ளை உரலில் போட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டையை வச்சு நல்லா மாங்கு 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 மாங்குன்னு குத்தணுங்க. குத்திட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட அக்னி சிறகு தான், ஐ மீன் எங்கள் அம்மா தான் போட்டு குத்திட்டுருக்குறாங்க. ஸோ இது குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த இந்த ராகி மாவையும் சேர்த்து போடணுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த எல்லை வந்து கரெக்டாக குத்திக்கலாம், ஏன்னா அந்த தோலெலாம் வெளியே வரணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த எல்லை ஓரளவுக்கு நல்லா குத்தியாச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ராகி மாவை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகி மாவை ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த ராகி மாவு போடுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும்னா அதை புட்டு மாதிரி வேக வச்சுக்கணுங்க, ஆவியில வேக வச்சு அதுக்கப்புறம் போடணுங்க. அப்போதான் நம்ம எள்ளுருண்டைக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். அப்படிதான் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ இப்படிதாங்க நல்லா போட்டு பீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்படிதான் அவ்வளோ நேரம் பீட் பண்றதுன்னு தெரியல, எங்க அம்மா போட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு பதம் வந்தனையும் அதை நம்ம எடுத்து தனியா வச்சிடணுங்க. நம்மளோட அளவே இவ்வளோன்னா அதுக்கு மேலே நம்ம வெள்ளம் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னுமே அதிகமாக போட போகிறோம், அதனால வெள்ளம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை எடுத்து இந்த உரலில் போட்டு மறுபடியும் நம்ம குத்த போகிறோம். இந்த வெள்ளத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துறீங்களா, அந்த முன்னாடி கிளிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகி மாவும் அந்த வறுத்த எள்ளும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து அதுக்கு மேலே நம்ம இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து இடிக்கணுங்க. ஸோ இந்த டைம் இடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்களா இப்போ அந்த வெள்ளமெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைம் இப்போ இடிக்கிறது நான் தாங்க. ஸோ ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் இடிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் இடிச்சோங்க, அதெல்லாம் கிளிப்பில் காட்ட முடியல என்னால், அந்தளவுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா இடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த எள்ளிலிருந்து எண்ணெயெல்லாம் நல்லா ஊறி நமக்கு இவ்வளோ ஒரு பதமாக வந்திருக்குங்க. இதை மிக்சியில் அரைச்சா கண்டிப்பாக இந்த பதமே வராது. நம்ம வந்து உரலில் போட்டு அரைச்சதுனால தான் நமக்கு இந்த இவ்வளோ பதம் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வலிச்சு தாங்க எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை, ஏன்னா முன்னாடியே கதை எடுத்துடலாம், ஆனால் கல்லை ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி தான் எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் பார்த்துருக்கணும், ஏன்னா நேரத்துலலாம் காயமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அம்மா தான் எடுக்கிறாங்க இதெல்லாம். இதெல்லாம் எடுத்துக்கு வரோம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ நல்லா ஆழமாக இது எதுவுமே இல்லை, எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, மெயினாக அதுதான். அதனால் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த எள்ளு மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சா ஒரு பதம் இருக்குது தெரியுங்களா, அந்த பதத்துக்கு வந்துடும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விரிசல் வருங்க, விரிசல் இல்லாமல் நாம் வந்து உருண்டை பிடிக்கிறோம். உருண்டை பிடிச்சி நாம் பிளேட்டில் அடுக்கி வச்சிட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. அதோ பிடிச்சாச்சு பார்த்தீங்களா, பெருசாக எந்த இடத்துலையுமே விரிசல் இல்லை, பிடிச்சாச்சு. இன்னொன்று அங்கே பாருங்களேன், என் கை பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் இருக்குது. எல்லாமே வந்து எள்ளில் நம்ம க்ரஷ் பண்ணோம் தெரியுங்களா, இடித்தோம்ல அதில் வந்து எண்ணெய் தாங்க. ஸோ நம்ம க்ரஷ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. வாங்க இப்போ நம்ம எல்லா மாவையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ அங்கே பாருங்களேன், நான் ஒன்று எடுத்து காட்டுறேங்க பாருங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி ஒன்று. அப்புறம் அவ்வளோதாங்க, எள்ளுருண்டை கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாமே டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இனி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது தாங்க மிச்சம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.